எத்தனையோ மாவீரர்களின் வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் அத்தனை பேரிடமிருந்து வேறுபடுகிறார் வீர சிவாஜி. வட இந்தியாவில் பிரம்மாண்டமான மராத்திய சாம்ராஜ்யத்தை நிறுவ வேண்டும், எவருக்கும் கட்டுப்படாத சுதந்திர தேசம் ஒன்றை நிர்மாணிக்க வேண்டும், தீரமும் துடிப்பும் கொண்ட புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டும், இதுதான் சிவாஜியின் கனவு. மிக துல்லியமாக திட்டமிட்டு அசத்தலாக காய்களை நகர்த்தி தன் கனவை நினைவாக்கினார் சிவாஜி. பாய வேண்டிய இடத்தில் பாய்ந்து, பதுங்க வேண்டிய இடத்தில் பதுங்கி, சீர வேண்டிய இடத்தில் புலி போல் சீறினார். வீரத்தின் சின்னமாக சத்ரபதி சிவாஜி போற்றப்படுவது ஏன் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். வெல்கம் டு தமிழ் சேனல். மராட்டிய பேரரசியை ஆட்சி செய்த மன்னர்களில் தலை சிறந்து விளங்கியவர் சத்ரபதி சிவாஜி அவர்கள். இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும், தலை சிறந்த ஆட்சியாளராகவும், நிர்வாகியாகவும் மற்றும் வல்லமை பெற்ற படை தளபதியாகவும் விளங்கியவர். இராணுவத்தில் சீர்திருத்தங்களை வகுத்து போர்களில் கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர். இவருடைய ஆட்சிக்காலம் தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகிறது. மராட்டியர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமாய் விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். மேலும் சொல்ல போனால், மகாராஷ்டிராவை எத்தனை மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சத்ரபதி சிவாஜி போல் திறமையான மன்னர்கள் எவரும் இல்லை என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். சத்ரபதி சிவாஜி அவர்கள் 1627 பிப்ரவரி 19 இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் உள்ள சிவனேரி கோட்டை என்ற இடத்தில் பிறந்தார். தன்னுடைய தாயின் அரவணைப்பில் வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலே இராமாயணம், மகாபாரதம் போன்ற வீர கவியங்களை கற்பிக்கப்பட்டு சிறந்த வீரனாக வளர்க்கப்பட்டார். பிறகு தாதாஜி கொண்ட தேவ் போன்ற சிறப்பு மிக்க நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் படைவீரர்கள் கீழ் பயிற்சி பெற்ற அவர் வால் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்றவற்றில் சிறப்பு பெற்று விளங்கினார். பல கோட்டைகளை கைப்பற்றிய அவர் 1659 பூனாவில் உள்ள பல இடங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மராட்டிய பேரரசை விரிவுபடுத்தினார். 1661 கொங்கன் பகுதியில் முகலாய படத்தளபதி கர்தலாப் கானுடன் நடைபெற்ற போரில் மாபெரும் வெற்றி கண்ட அவர் பிறகு சாஸ்தா கான் தலைமையில் மேற்கொண்ட தாக்குதலை முறியடித்து முகலாயர்களுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினார். 1664 மற்றும் 1670 இரண்டு முறை சூரத்தை தாக்கி கொள்ளையடித்திருக்கிறார். இதனால் சிவாஜியின் வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து சிவாஜியை கொலை செய்ய அப்சல் கான் திட்டமிட்டார். ஆனால் அப்சல் கானின் திட்டத்தை அறிந்த சிவாஜி புலி நகத்தை பயன்படுத்தி தப்பினார். அதன் பிறகு 1670 முகலாய கடற்படையின் மீது தாக்குதலை கொடுத்த அவர் பல பகுதிகளை கைப்பற்றினார். போர்க்களத்தில் தந்திரமான முறையில் போர் செய்யும் கொரில்லா போர் முறைகளை பயன்படுத்தி எதிரிகளை வீழ்த்தினார். இதனால் பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார். 1674 ஜூன் 6 ராய்காட் கோட்டையில் சத்ரபதியாக முடிசூட்டி கொண்டார். 1676 தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பிய அவர் வேலூர் மற்றும் செஞ்சி கோட்டைகளையும் ஆற்காடையும் கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இராணுவப்படை, குதிரைப்படை, கடற்படை என அனைத்திலும் பல சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டு மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வரலாற்றில் சிறப்பு மிக்க பல கோட்டைகளையும் கட்டினார். குறிப்பாக சொல்லப்போனால் சிவாஜியின் ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரா அரசு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்தது என கூறலாம். சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் விளங்கிய சத்ரபதி சிவாஜி அவர்கள் இறுதியில் இரத்தப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு 1680 ஏப்ரல் 3 தன்னுடைய 53 வயதில் காலமானார். தென்னிந்திய வரலாற்றில் பொற்காலம் என கருதப்படும் இவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 10 கோட்டைகளை கட்டினார். அரசியல் நடவடிக்கைகளில் மட்டுமல்லாமல் சிறப்பான நிர்வாக கட்டமைப்பினையும் வலுவான படை அமைப்பினையும் கொண்டு சிறந்த ஆட்சியாளராக விளங்கினார். இவர் முகலாய மன்னர்களுடன் போர் செய்த தந்திரங்களும், ஆட்சியை பறைசாற்ற அவர் கட்டிய கோட்டைகளும் இவருடைய வீரத்தையும் போர் திறமையையும் கலை உணர்வையும் இன்றளவும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. சத்ரபதி சிவாஜி பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணவும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.